ஆமா ப்ரொஃபசர், மேப் என் கையில தான் இருக்கு. நாம நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் வந்துட்டு இருக்கேன். மெட்ரோபாலிட்டன் மியூசியம், சீக்கிரமா. ஹலோ ஃப்ரெண்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை சும்மா நெருப்பு மாதிரி நடக்கணும், ஓகே? சீக்கிரம் நீங்களா பாஸ்? நைஸ் வர்க் சாண்டர், நீ இவங்க எல்லாரையும் நல்லாவே வேலை வாங்குற, சூப்பர். நீ பிறப்புலயே ஒரு லீடரியா? என்னது கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பிறப்புலயே லீடரா? யார் பாஸ் இவன்? முக்கிட்டு நிக்கிறான், முக்கிட்டு நிக்கிறானா? யோ, இவன் தான் ப்ரோன் பிரேக்கர். இவரை பத்தி நீங்க கேள்வி கூட பட்டது இல்லையா? கிட்டார்ல இவர் கைய வச்சார்னா கிட்டார் அப்படியே கதறும் தெரியுமா? ஹி இஸ் ராகிங் கிட்டார், ஓகே? ஒரு தடவை கேளுங்க, உங்களுக்கே பிடிக்கும். கேட்டு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது இவரோட மியூசிக்க கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டதே இல்ல. நான் கேட்கவும் மாட்டேன், வயசானவங்க பாட்டு கேட்கறது இல்ல. என்ன பார்த்தா அவ்வளவு காமெடியா இருக்கா? சாரி, ஹெவி மெட்டல் கேட்டா என் காதுல இருந்து சத்தம் வரும். அதுவும் சரி, நானும் கேட்டது இல்ல. அவ்வளவு பெரிய ஆளா இவன்? நாம மியூசிக்க பிளே பண்ணிட வேண்டியதான். மை நேம் இஸ் டைரக்டர். சந்தோஷப்படுவாங்க. தலைவரும் தான் இந்த ஒரு டாக்ஸியை தவிர இங்க ஒண்ணுமே இல்லை. எழுதப்பட்டிருக்குடவுளே, இது தொலைஞ்சு போச்சு நினைச்ச. இதுதான் ஃபயர் ஹார்ட்டோட மேப். ஃபயர் ஹார்ட்டா? சான்ஸே இல்ல. ஃபயர் ஹார்ட்னா என்னது? எல்லாரோட கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சக்தி இதுல அடங்கி இருக்கு. அப்படின்னா இது நமக்கு சொந்தமானது. இத நெக்ரோலா எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம எடுத்தாகணும். அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த சிமேரியன் காட்டு பகுதி ரொம்ப ஆபத்தானது.
கார்டு தானே, நாங்க ஈஸியா போயிடுவோம், கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த கார்டு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதுல ஆபத்துக்கள் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி எங்க அம்மா கூட சின்ன வயசுல நினைச்சு பார்க்க முடியாதல்ல சொல்லுவாங்க. ஆனா அது இப்ப நினைச்சா கூட சப்ப மேட்ரிக் பில்டப் பண்றாங்களேன்னு கோவம் வருது. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இவ்வளவு ஆபத்தான விஷயத்தை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. நீங்க எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலயும் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கும். தீய சக்திகளும் மிகப்பெரிய மாமிச உண்ணிகளும் உங்களுக்காக காத்திருக்கும். ஞாபகம் இருக்கட்டும், பயர்ஹாட்டை எடுக்கிறது மட்டும் உங்க குறிக்கோள் இல்ல. உங்க முக்கிய குறிக்கோளே நீங்க எல்லாரும் உயிரோட வர்றதுதான்.